மாணவ செல்வங்களுக்கு காலை வணக்கம். இந்த வீடியோ 10ஆம் வகுப்பு அறிவியல் புத்தாக்க பயிற்சி கட்டகம் 10வது பகுதி அணு அமைப்பு என்ற பாடத்தின் மதிப்பீடு பகுதியை இங்கு பார்க்க போறோம். மதிப்பீடு: சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. முதல் கேள்வி: கேத்தோடு கதிர்கள் டேஷால் உருவாக்கப்பட்டவை. குரில் ஆ நேர்மின்சுமை பெற்ற துகள்கள். இரண்டாவது கேள்வி: எலக்ட்ரானை கண்டறிந்தவர் குரில் இ ஜே ஜே தாம்சன். மூன்றாவது கேள்வி: ஜேம்ஸ் சாட்விக் டேஸை கண்டுபிடித்தார் குரில் ஆ நியூட்ரானை கண்டறிந்தார். புரோட்டானின் நிறை டேஸ் ஆகும் குரில் ஆ. இதற்குரிய பதில் 1.6 × 10⁻²⁴ கிராம். ஐந்தாவது கேள்வி: எதிர்மின்வாய் கதிர்கள் டேஸ் எனவும் அழைக்கப்படுகிறது குரில் ஆ ஆனோடு கதிர்கள் எனவும் அழைக்கப்படுகிறது. அடுத்தது கோடிட்ட இடங்களை நிரப்புக. டேஸ் என்பது ஒரு தனிமத்தின் மிக சிறிய துகள். அணு என்பது மிக சிறிய துகள். நீரில் ஹைட்ரஜன் மற்றும் ஆக்சிஜன் ஆகியவை டேஸ் நிறை விகிதத்தில் இணைந்துள்ளன 2:1 என்ற விகிதத்தில் உள்ளன. மூன்றாவது கேள்வி: புரோட்டான்கள் டேஸ் மின்சுமை கொண்ட தகட்டை நோக்கி விளக்கம் அடைகின்றன. புரோட்டான் நேர்மின்சுமை கொண்டது, எனவே நேர்மின்சுமை கொண்ட தகட்டை நோக்கி விளக்கம் அடைகின்றன. அடுத்தது நான்காவது கேள்வி: பொருண்மை அழியா விதியை ஏற்படுத்தியவர் டேஸ் ஆவார் லவாசியர். இரண்டாவது கேள்வி: நீரில் ஹைட்ரஜன் மற்றும் ஆக்சிஜன் ஆகியவை நிறை சதவீதத்தில் உள்ளது. அதாவது ஹைட்ரஜன் 2 பங்கு இருக்கும், ஆக்சிஜன் 1 பங்கு இருக்கும். அப்படின்னா எடை விகிதத்தில் சொன்னோம்னாக்கா 16 என்பது ஆக்சிஜன் இருக்கும், அதாவது ஆக்சிஜனின் அணு எடை 16, 2 ஹைட்ரஜன் இருக்கிறதுனால 2. எனவே 16:2 அல்லது 8:1 எழுதலாம். அடுத்த கேள்வி: பொருத்துக பொருண்மை அழியா விதியை கண்டறிந்தவர் லவாசியர். மாறா விகுதி விதியை கண்டறிந்தவர் சர் வில்லியம்ஸ் குரூக்ஸ். கேத்தோடு கதிர்களை கண்டறிந்தவர் ஜோசப் ப்ரோலோஸ்ட். அடுத்தது ஆனோடு கதிர்களை கண்டறிந்தவர் கோல்ட்ஸ்டீன். நியூட்ரானை கண்டறிந்தவர் ஜேம்ஸ் சாட்விக். அடுத்தது மூன்றாவது பகுதி: தனிமங்களின் இணைதரனை காண்க. 1. CO2 உள்ள கார்பனின் இணைதரன் +4. NaCl உள்ள சோடியத்தின் இணைதரன் 1. அடுத்தது கோடிட்டு இடங்களை நிரப்புக. ஒரே தனிமத்தின் அணுக்கள் வெவ்வேறு அணுநிறைகளை பெற்றிருந்தால் இவை ஐசோடோப்புகள் எனப்படும். ரெண்டாவது கேள்வி: டால்டனின் கூற்றுப்படி அணுவை டேஷ் முடியாது, பிளக்க முடியாது. மூன்றாவது கேள்வி: எலக்ட்ரான்கள் உட்கருவை வட்டப்பாதையில் சுற்றி வருகின்றன. இந்த வட்டப்பாதைக்கு டேஷ் என்று பெயர். ஆர்பிட் அல்லது நிலை வட்டப்பாதைகள் என்று அழைக்கலாம். அடுத்தது ஒரு ஆற்றல் மட்டத்தில் நிரப்பப்படும் அதிகபட்ச எலக்ட்ரான் எண்ணிக்கையினை 2n² என்ற ஃபார்முலாவை பயன்படுத்தி கண்டுபிடிக்கலாம். அடுத்து ஆர்கானின் இணைதரன் 0. ஓர் அணுவில் உள்ள புரோட்டான் மற்றும் நியூட்ரான் எண்ணிக்கை டேஸ் எனப்படும், நிறை எண் எனப்படும். 7வது கேள்வி: கீழே உள்ள தனிமங்களின் நியூட்ரான்களின் எண்ணிக்கை காண்க. 6C12 இதில் 6 காணப்படும். Er40 இதில் உள்ள நியூட்ரான் எண்ணிக்கை 22. 8வது கேள்வி: அணுவின் உட்கருவில் உள்ள துகள்கள் டேஸ் ஆகும், புரோட்டான் மற்றும் நியூட்ரான். அடுத்தது கீழே கொடுக்கப்பட்டுள்ள அணியன் மற்றும் நிறை எண்களை கொண்டு புரோட்டான்கள் நியூட்ரான் மற்றும் எலக்ட்ரான் எண்ணிக்கை கண்டறிக. அணியன் 3, நிறை எண் 7. இதிலுள்ள புரோட்டான் எண்ணிக்கை 3, எலக்ட்ரான் எண்ணிக்கை 3, நியூட்ரான் எண்ணிக்கை 4. அடுத்தது 10வது கேள்வி: கேத்தோடு கதிர்கள் டேஸ் கோட்டில் செல்கின்றன, நேர்கோட்டில். இந்த வீடியோவில் 10ஆம் வகுப்பு அறிவியல் பாடத்தில் அணு அமைப்பு என்ற புத்தாக்க பயிற்சிக்குரிய மதிப்பீட்டு பகுதிக்குரிய விடைகளை பார்த்தோம். நன்றி, வணக்கம்.